சடையும் பவளம் போர் மேனியிருப்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித பிறவியும் வேண்டுவதே இந்த இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ஊர் பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு தான் கோயிலையே பார்க்க முடியுது. ஏமா நளினா, பட்டத்துல படிக்கிறியே, படிப்பெல்லாம் எப்படிமா இருக்குது? ஏன் பொண்ணாச்ச, படிப்பெல்லாம் எப்படின்னு இப்ப கேட்டா எப்படி? பரீட்சை முடிஞ்சாதான் தெரியும். நளினா கிட்டிக்கார பொண்ணு, அதோட கவனம் எல்லாம் படிப்புல தான் இருக்கும். இதே கவனம் நளினாவுக்கு படிப்புல இருந்தா நிச்சயம் பாஸ் பண்ணிடுவான். அப்பனே அப்பனே, ஒண்ணு இல்ல, இந்த ஊர் இரும்பு பெட்டிங்க ரெண்டும் ஒன்னு சேர்ந்து வந்திருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஒரு யோசனை. அதுக்கு உங்களை போல பெரிய மனுஷங்க மனசு வச்சீங்கன்னா. இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா பகல்ல நான் கிடைக்க மாட்டேன், இருட்டுல இவர் கிடைக்க மாட்டாரு. நம்மளுக்கு ராத்திரில எக்ஸ்போர்ட் வியாபாரம், நமக்கு இம்போர்ட் வியாபாரம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்வோமே, என்ன? பூசாரி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பணத்தை நம்ம கொடுத்துருவோம். பூசாரி கையிலேயே கொடுத்துருவோம். கொடுத்துருவோம் கையில.
கூட வீட்டுக்கு வர்றீங்களா இல்ல நானே கொண்டாட்டுமா? நானே வரேம்மா. சரிப்பா. ஐயா என்ன ரவி? ஒன்னு ஒரு சின்ன யோசனை. ராஜகோபுரத்துல ஒவ்வொரு முகப்புல உள்ள அம்மன் சிலைக்கு மட்டும் முகத்துக்கு மட்டும் மஞ்சள் கலவையை கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். உனக்கு தெரியாத விஷயமாப்பா. எவ்வளவு பூசணுமோ அவ்வளவு பூசு, பார்க்க லட்சணமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. சாதாரணமா மஞ்சள் பூசுறதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு தெய்வக்கிளையே வருது. அதனாலதான் அப்படி கேட்டேன். வாஸ்தவம் தான், மஞ்சள் பூசின முகத்தில் இருக்கிற களை பவுடர் பூசின முகத்துக்கு ஏது? இது என் பொண்ணு கமலா. அம்மாடி, கோயில் சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப பழசாயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு வர்ணம் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பேர் ரவி. நமஸ்காரம். நம்ம தான் பரிச்சயம் ஆயிட்டுமே. எத்தனை வாட் ஓஹோ பொண்ணுக்கோ. டே வாஞ்சி, பூட்டினிய சாவி எங்க வச்ச? கமலான்னு எனக்கு ஒரு பொண்ணு, இந்த குளிச்சிட்டு வந்துடுறேன்னு போனான். நானும் சமையல முடிச்சுட்டேன், இன்னும் ஆறக்கான. இவ குளிக்க போனாளா இல்ல குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் இறைக்க போனாளா? அம்மா அதுக்கு மேலையும் திட்டுடாதே, இதோ வந்துட்டேன். ஏண்டி குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இல்லம்மா, குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் அப்பாவ சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சரி, துணியெல்லாம் வெளியே கொண்டு காய போடு. ஈர தலையோட நிக்காத, தலையை தோட்டிக்கவா. அஞ்சி ஐயா உள்ள வை. சரிங்க. ஏழப்பட்டவங்களுக்கு பணங்காசா வரும். அப்புறம் நீங்க இந்த தொழிலை செய்றீங்க? அதுவும் ஆத்ம திருப்தி கிடி. உங்களுக்கு ஆத்ம திருப்தி? உங்களையே நம்பி இங்க ரெண்டு ஆத்மா இருக்கமே, எங்களுக்கு என்ன திருப்தி? வயசுக்கு வந்த பொண்ணு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிக்கிறாளே, வர்றவே கழுத்தையும் காதையும் பாக்குறதுக்குள்ள ஏதாவது செஞ்சு போடணும்ன்ற அக்கறை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்குதா? பூசாரியா பூசாரி, மத்த பூசாரி பொண்டாட்டியெல்லாம் பாத்தீங்களா? அவங்களதான் நான் ஏண்டி பாக்குறேன். அவங்க எப்படி எல்லாம் நகை போட்டிருக்காங்க, என்ன மாதிரி புடவை கட்டியிருக்காங்க. சாப்பிட வாங்க. சாப்பாடு வேணாம், ஒரு பண்ண வேணாம். போய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்றத அப்பா? நீ கூப்பிடுற நேரத்துக்காக சாப்பிட வர. வாஞ்சி உனக்கு வேற சரியா போனமா? கத்திக்கல வரண்டா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நிஜ காலத்து கடவுள் மாதிரி ரசம் இவ்வளவு கீழ இருக்கு, இதுக்கே இவ்வளவு பெரிய கரண்டி. பேசாம சாப்பிட மாட்டீங்க? எங்க ரவி எங்க சாப்பிடறாரு? நல்ல வேலை அவன் உத்தம்மா கடையில சாப்பிடறான். ஐயா பாத்தீங்களா, நான் கடை நடத்துற லட்சணத்தை எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு சாப்பிட்டு தான் போறாங்க, நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் போய் தமாஷ்தானம்மா. உனக்கு அவள் இல்லையா? யாரு வீட்டுக்கார இருக்கார? என்ன செய்யறாரு? லாரி லாரியா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் லாரியில தான் போவாரு. ஒரு வாரம் ஆனாலும் லாரியை விட்டு இறங்க மாட்டாரு, குளிக்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. எல்லாமே லாரியில தான். இப்ப கூட ஏதாவது லாரியில தான் போயிட்டு இருப்பாரு.
இருந்தே லாரிய மெயின் ரோட்டை விட்டு இறக்கி எப்படி எப்படி எல்லாமே சுத்தி வளைச்சு தப்பிச்சு பாத்துருங்க. திடீர்னு குறுக்கு பாதையில ஜீப்ப கொண்டாந்து நிறுத்தி லாரிய மடக்கிட்டாங்க. வண்டியில இருந்து தவணை தாங்க தெரியும். இந்த பாருங்க, இனிமே நம்ம வியாபாரத்துக்கு தரையை நம்மனா பிரயோஜனம் இல்லைங்க. தண்ணி மார்க்கமா வியாபாரம் பண்ணலாம்றியா? அத சொல்லலங்க. தரையில வந்தா அங்கங்க போலீஸ் செக் போஸ்ட், குறுக்க கம்பு, அதுல ஒரு அரிக்கல் லைட், ஒரு விசில் சத்தம், பெரிய தொல்லையா இருக்குதுங்க. இந்த பாருங்க, சரக்கை எடுத்தமா வச்சமா தூக்கிடணும். எங்கடா ஆகாய மார்க்கமா? அடச்சை, மொத்தத்துல லட்சக்கணக்கா மதிப்புள்ள கிராம்பும் போச்சு லாரியும் போச்சு. ஒரு யோசனைங்க, கிராம்பு நம்மளது இல்ல, லாரி தான் நம்மளதுன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வந்துருவோமா? நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டு உள்ள நுழைஞ்சதை யாராவது பார்த்தாங்களா? உங்க வீட்டுக்கு என்னைக்குங்க நான் வாசல் வழியா வந்திருக்கிறேன்? கொல்லப்புறம் கோலாவடி இப்படித்தானே வந்துறேன். கடைசி வரைக்கும் லாரியும் கிராம்பும் நமது இல்லேன்னு சாதிச்சுடு. என்னடா கண்ட நேரத்துல திக்கிற திணற, எனக்கு பயமா இருக்குது, உடம்பெல்லாம் உதறது. என்ன விஷயம்? எட்டு முறை வேஷ்டிய துவச்சு மடிச்சு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துருட்டா. ஐயோ ஐயோ, அதுல வண்ணாங்குறி இருக்குமே. நான் சலரைக்க போறது இல்லையா? அப்பா தப்பிச்சேன், உனக்கு 16 முறை வேஷ்டியா வாங்கி கொடுத்துறேன்டா. எந்த நேரமும் குப்பூ குப்பூன்னு வேர்க்க விடுறீங்களே தவிர காயவே விட மாட்டேன்றீங்களடா. காஞ்சதுக்கு பிறகுதாங்க மடிச்சு வச்சேன். நான் வேட்டியாடா சொன்னேன், வேர்வைய சொன்னேன். என்னால ஒரே ஒரு வாடித்தான் முங்க முடியும். நீச்சல் தெரியாதே. ஆமா, இந்த ஊர்லயே இந்த ஒரு கிணறு தான் நல்ல தண்ணி கிணறு போட்டுருக்கு. ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்கணும். உங்களுக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்குமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கோயில்ல பேசிட்டு இருக்கும் போது அம்பாள் முகத்துக்கு மஞ்சள் வர்ணம் தான் அழகா இருக்கும், மஞ்சள் பூசி குளிச்சாதான் பெண்களுக்கு தெய்வ கலையே வரும்னு அப்படி இப்படின்னு உங்க பேச்சுல ஒரே மஞ்சள்மயமா இருந்ததே, அதுக்காக கேட்டேன். மஞ்சள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் பிடிக்குமா, மஞ்சள் பூசினா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஊரு? இங்க எப்ப வந்தீங்க? எனக்கு மெட்ராஸ். நான் ஒரு அனாதை, ஸ்கூலா பாட்ஸ்ல படிச்சுட்டு சம்பாதிச்சு போடுறதுக்குள்ள நீ சம்பாதிச்சு போட்டது போதுண்டா அப்படின்னு எங்க அப்பா அம்மா ஒருத்தர் பின்னால விட்டா போயிட்டாங்க. ஏதோ கத்தக்கலைய பிளாட்பாரத்துல வரைஞ்சு போட்டு உட்காந்துருந்தேன். அப்பதான் உங்க அப்பா அங்க வந்தாரு, என்னை பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. தெய்வத்தோட உருவத்தை வரைஞ்சதுனாலயோ என்னவோ, அந்த தெய்வத்தோட திருப்பணிக்கே நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டவா, நீதான் என்ன இந்த கிராம்பு கடத்தல் கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதே லாரியில இருந்து ஒரு கை கிராம்பு அள்ளி வச்சிருக்கிறேன். சுத்தமான கிராம்பு போட்ட சைவ குருமாவும் வெண்பொங்கலும் பண்ணி வச்சு படைக்கிறேன். வரதா, வரதம் முடிக்கிறேன். கள்ள கடத்தல் பேரோடி நீ தலைவரவா நிக்க வேண்டியவன், இன்னைக்கு பப்ளிக்கா நிக்கிற. சாமி முல்லான்னு வந்தேங்க. என்னது? அடுத்த வேலைக்கு வேணும் இல்ல? என்னடா இது, இடம் மாறி இருக்கு. என்னது? பட்டைய நெத்தியில போட்டிருக்க. இன்னைக்கு உள்ள போடலங்க. ஏன்? அந்த சனியனை குடிச்சு குடிச்சு ரூட்டே கெட்டு போச்சு. அப்படியா? இந்த சாப்பிடு, ரூட்டு சரியா போடு. பிரசாதம் இத கூட ஏண்டா திருட்டு தர மாத்தீங்க? பழகி போச்சுங்க. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு லாரி கிராம்பு அனாதையா நிக்குது, அது யாரு? என்னது இல்ல, உங்களது இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. வேற யாருது? ஜனங்க எப்படி பேசிக்கிறாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கேட்டு சொல்லுங்களேன். இதெல்லாம் கேட்கணுமாடா, எல்லாம் அவனுடைய திருவிளையாடல். ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ. ஈஸ்வரா பரமேஸ்வரா சிவாய நமோ. பொன்னம்பலம், நான் நிக்கிறது உனக்கு தெரியல? இவ்வளவு கிட்ட நிக்கிறீங்களே, தெரியாதுங்களா? அது இல்லையா, எலெக்ஷன்ல நிக்கிறனே அது தெரியுமான்னு. ஏன் அப்படி குப்புன்னு அணைச்சிட்டேன்? அடுத்த வேலைக்கு வேணுமே. சரி வச்சுக்கோ. பொன்னம்பலம், பாருங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா தேர்தலில் நின்னுட்டீங்கல்ல, அப்படியே அழறீங்க? இப்பவா அவங்க அழற, என்னைக்கு நாமினேஷன்ல கையெழுத்து போட்டனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. நானும் அழறேன், தானா வருதுங்க. பாருங்க பொன்னம்பலம், அதிகமான வித்தியாசத்துல எதிரிய தோக்கடிக்கணும்ன்ற கெட்ட எண்ணம் எனக்கு இல்லை. ஏண்டா டேய், என்ன ஆளடா நீ?
உன்னை எங்களுக்கு தெரியாதா? இந்த திருட்டு ஓட்டு செல்லாத ஓட்டு இதெல்லாம் தள்ளி ஒரு 500 or 1000 மேல விழுந்தா போதும். இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். விபூதி கூடவா? இதை கொடுங்க. ஏன் 500 or 1000 வித்தியாசம்? ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா கூட ஜெயிச்ச மாதிரி தானுங்களே. ஐயோ, அந்த மாதிரி அவங்ககிட்ட வாக்கு வாங்கி கொடுத்தாதீங்க. ஒரு ஓட்டு வித்தியாசம்னா மறுபடியும் என்ன நான் அடிபட்டுருவேன். ஐயோ, நீங்க அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லா பாரத்தையும் அவரு மேல போட்டு தைரியமா போங்க. ஈஸ்வரா, எல்லாம் உனக்கே வெளிச்சம். வாங்க. ஐயா, பார்ட்டி வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆமாங்க, அவரும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லித்தான் வேண்டிட்டு போறாரு. ஐயா, நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா இந்த கோயில் இப்படியா இருக்கும்? இருக்குமா? ஒவ்வொரு காலமும் மந்திரம் சொல்றப்ப நம்ம விஷயத்தையும் ஆண்டவங்கிட்ட அழுத்தி விடு காதலையா இருக்கலாம். நான் உன்னை பின்னால கவனிக்கிறேன். ஆண்டவா, உன்னுடைய படைப்புல எத்தனை விசித்திரங்கள். நீ வாஞ்சி ஐயா, கோயில் திருப்பணிக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து பணம் கொடுத்தாங்க. திருப்பணி வேலையே முடியல. ஆனா அதுக்குள்ள இவங்க உறவே முறிஞ்சு போச்சு பாத்தியா. இனிமே நாம சந்திக்காம இருக்கிறதா நல்லது. நாம ஒண்ணு சேர்றத எங்க அப்பா அம்மா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்கதான். ஆனா நான் என்ன செய்வேன்? உங்களை மறந்து என்னால இருக்கவே முடியாது. இந்த கோவில் திருப்பணி விழா முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் பொறுத்துறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நானே சந்திச்சு பொண்ண பொண்ணு கேக்குறேன். கோவில் திருப்பணி வேலை எப்ப முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். கோபுரம் ரொம்ப அழகா இருக்கு. பூரா வேலையை முடியட்டும், இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். என்னொரு படம் வரையறீங்களா? வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டீங்களா? ஆமா. அது எப்படி, என்ன பார்க்காம வரைஞ்சிட்டீங்க? உன்ன பார்த்துதான் வரைஞ்சேன். வரைஞ்சிட்டீங்களா? எங்க காட்டுங்க பாப்போம். புது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் ஊஞ்சல் இட்டு நடனங்கள் ஆடிடும் நயமான அழகு. புது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் ஊஞ்சல் இட்டு நடனங்கள் ஆடிடும் நயமான அழகு. விழியே இது என்ன ராஜாங்கமோ, விழியே இது என்ன ராஜாங்கமோ. இதட்டொட்டு செங்கல் பூஜை, இடைத்தொட்டு காமன் பூஜை, உடலெங்கும் உங்கள் பூஜை, இதுதானே உங்கள் ஆசை. மோகம் மழைக்கின்றதே, நாணம் தடுக்கின்றதே, நாணம் தடுக்கின்றதே. புது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் ஊஞ்சல் இட்டு கண்ட அலையாகவும் கல்யாண
பூச்செண்டு அசைந்தாடவும் தேர் கொண்ட மணிச்சங்கு ஒலி காட்டவும் நிழல் கொண்ட ரதி தேவி உருவந்ததோ நிழல் கொண்ட ரதி தேவி உருவந்ததோ அங்கம் தொடாமல் சங்கம் இல்லாமல் கண்ணில் சுகங்கள் இல்லை மந்தன் தராமல் மகராணி என்னும் பெண்மை நலங்கள் இல்லை புது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் ஊஞ்சல் இட்டு நடனங்கள் ஆடிடும் நயமான அழகு சிறு கூடு நடமாடுது சிறுமுல்லை மகரந்த பொடி தூவுது மான் வண்ணம் அடி மீது விளையாடுது மழை ராக தமிழ் வீணை இசை பாடுது புகுந்த மஞ்சள் நிலாவ என்றும் மறந்ததில்லை அஞ்சும் நடங்கும் பிஞ்சாக நின்றும் ஆசை இழந்ததில்லை புது மஞ்சள் மேனிச்சிட்டு புடவைக்குள் ஊஞ்சல் இட்டு நடனங்கள் ஆடிடும் நயமான அழகு இந்த ஊர்ல இதுவரைக்கும் எவனாவது ஒருத்தன் ஒரு வார்த்தை தப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா நீ இல்லப்பா அப்படி ஒரு நல்ல பேரோட ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு பிறந்து நீயா இப்படி ஊர் தெரிக்கும்படியா ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க அப்பா என்னைக்குமே நான் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க மாட்டேன்ப்பா ஓஹோ இவ்வளவு தைரியம் துணிச்சலும் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் ஆமாப்பா என் கல்யாணம் உங்களுக்கு தீராத பிரச்சனையா இருக்குதே நினைச்சுதான் அதுக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்துல எங்களை விட நேத்து வந்து உனக்கு பேச போயிட்டானா அம்மா ரவி ஏழையா இருக்கலாம் அனாதியா இருக்கலாம் ஆனா காலாகாலத்துக்கும் என்னை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா ஏண்டா நன்றி கேட்ட பயல தெருவில் எழுதிக்கிட்டு இருந்த உன்ன கோயில் திருப்பணி வேலைக்கு கூட்டிட்டு வந்த மாறு என்ன சொன்னா என்ன தப்பா நினைக்காதீங்க நான் கமலா உயிருக்குயிரா நேசிக்கிறேன் கமலாவுக்கு அப்பா அம்மா ஜாதி ஜனம் சொந்தம் பந்தம் எல்லாரும் இருக்காங்கடா உன்ன மாதிரி ஆகவே இல்லை எனக்கு எல்லாமே அந்த ஆண்டவன் தாங்க மனசு சுத்தம் இல்லாதவெல்லாம் கோயில் திருப்பணி வேலைக்கு லாய்க்கு இல்லடா மரியாதையா வெளியே போடா இந்த வேலைக்கு நான் வேற ஆரம்பிச்சுக்கிறேன் என் உயிரே போனாலும் சரி நான் ஆரம்பிச்ச இந்த திருப்பணி வேலையை இன்னொருத்தரை செய்ய விட மாட்டேன் பகவான் திருப்பணி வேலையை பாதியில விட்டுட்டு போனா அந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாதுங்க பேசிவிட்ட முடிவுதானே ஏற்கனவே பேசின முடிவுதாம்மா ஆனா சுந்தர்லிங்கம் யார யாரையோ பிடிச்சி பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு துபாய்க்கு போயிட்டு இருக்காளே மாசம் 4000 ரூபாய் சம்பளமா தலைகீழ நின்னாலும் அந்த சம்பளம் கிடைக்குமா யோசிவா அது கிடைக்காதுங்க
அம்மா, பையன் துபாய்க்கு எப்ப போறான்? இன்னும் 10-15 நாள்ல போறானா? அவன் போயிட்டு 2 வருஷம் கழிச்சு பணம் காசோட தான் வரட்டுமே, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன வச்சா? இந்த பாருங்க, 2 வருஷம் வரைக்கும் இவ்வளவு நம்மளால கட்டி காப்பாத்த முடியாது. ஒண்ணு அந்த ரவியோட ஓடி போவா, இல்ல விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவா. சுந்தரலிங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அண்ணன்கிட்ட போய் சொல்லுங்க. போங்க. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா பணத்துக்கு வீடி போறது என்ன? எப்படி பேசுறீங்க? கோயிலுக்கு எவ்வளவு பெரிய மனுஷங்க வர்றாங்க. மாரப்ப கனகசபையா அவங்க கிட்ட எல்லாம் இந்த நல்ல காரியத்தை சொல்லி கேட்டா பணம் தராமலா போயிடுவாங்க. தைரியமா அண்ணன்கிட்ட தேடி சொல்லி அனுப்புங்க. போங்க. கன்சாமே, பையன் ஊருக்கு போறதுக்கு முன்னாலேயே முகூர்த்தத்தை வச்சுப்போம். பொன்னம்பலம், இப்ப என் கையில பணம் காசு ஒண்ணும் கிடையாது. செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அதோட நாம முன்னாடி பேசியபடி ரொக்க பணமா 10,000 முதல்லயே கொடுத்துடணும். அவ்வளவு பணத்தை நான் எதை நம்பியா கொடுத்தேன்? 10,000 ரூபாய் கேட்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆஸ்தி இருக்கு? ஆஸ்தி இல்லைங்க, ஆனா எப்படியாவது திருப்பி கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணம் இருக்குங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. உனக்கு பெரிய மனசு பண்ணா நான் பித்தக்காரன் ஆயிடுவேன். இடத்த காலி பண்ணு. 10,000 ரூபாய் செலவு பண்ணி உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ கணவர கூட நினைக்கிறது தப்பியா? சத்தியில இருந்து அவனை அகப்பிட வரும். நீ வெறும் சட்டி. நான் வெறும் சட்டி தான், ஆனா நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த சட்டிக்குள்ள ஏதாவது கொஞ்சம் போட்டீங்கன்னா என் பொண்ண வாழ வைக்கிறா இல்லைங்களா? ஊர்ல இருக்கிற சட்டி எல்லாம் ரொம்ப நானும் வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எலெக்ஷனுக்கு அள்ளி போட்டுட்டையா? முதல்ல குடும்பத்தோட வந்து ஓட்டு போடும், அதுக்கப்புறம் உன் சட்டியை ரொப்பண்ணா இல்லையான்னு பாக்கறேன். உன் சொந்தக்கார பையனுக்கு நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், 10,000 ரூபாய் செலவு பண்ணி நான் கட்டாயமா? இந்த ஜென்மத்துல உன் பொண்ணு கல்யாணமே நடக்காது போயா? ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா, வேற வழியே இல்லாம உங்களையே நம்பி வந்திருக்கிறீங்க. நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிதான்னு பாக்குறியா? போயா. இந்த தெருவுல ரொம்ப கரெக்ட் பசங்க பணத்தை வச்சுக்கிட்டு 3-ஆம் தாரத்துக்கு அலையிறானுங்க. அதுல எவனையா ஒருத்தன பார்த்து கல்யாணம் பண்ணி கூட உனக்கு பணமும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். போயா. என்ன போற காரியம் என்னாச்சு? பாக்யம், யாராரும் நல்லபடியா வாழணும்னு கோயில்ல இருந்து ஆண்டவரை வேண்டிக்கிட்டோமோ அவங்க யாருமே நம்ம பொண்ணு நல்லா வாழ வைக்க தயாரா இல்லடி. ஐயோ, உன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தா நடக்காட்டி இல்லையா? கல்யாணம் பண்றதே ஒரு அநாகரிகம்னு கேவலம் ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி இதை விரட்டிட்டாங்கடி. இதை விட என்ன அவமானப்பட சொல்றியா? பாஜு, ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா சொல்லுவேன், குறிப்பிட்ட தேதிக்குள்ள என் பொண்ணு கமலாவுக்கு மாத்திரம் கல்யாணம் நடக்கல. என்னங்க என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்லை, எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. இதே கோயில்ல எத்தனை பக்தர்கள் என் கையால விபூதி வாங்கிட்டு போறாங்கன்னு, அதுல பாதிக்கு பாதி பேர் வட்டிக்கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க, கள்ளக்கடத்தல் பண்றவங்க, கள்ள நோட்டே அச்சடிக்கிறவங்க, ஆனா ஒரு தப்புமே பண்ணாதவங்க மாதிரி அவங்க எல்லாம் ஓன்னு இருக்காங்களே. அவங்க சம்சாரத்தை எல்லாத்தையும் வைரத்தாலேயே இழைச்சிருக்கிறாங்களே. அவங்க போட்டுட்டு வர்ற மூக்குத்தி என்ன, முத்து பேசரி என்ன, வைர நெக்லஸ் என்ன, தங்க ஒட்டியாளம் என்ன, ஆண்டவரே தவறான பாதையில சம்பாதிக்கிற இவங்க எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா வச்சுட்டு உண்மையா
பிரியமான பக்தர்களாகி எங்களை ஏசாமி ஏசாமி எப்படி தரித்திரத்தில் வச்சிருக்கிறேன்? இது என்ன நியாயம்? ஏன் ஆண்டவரே, அவங்க போற தப்பான வழிதான் சரியா, இல்ல நாங்க போற பக்தி வழிதான் சரியா? ஒண்ணுமே புரியலையே சாமி. மர வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்களே, இப்படி ஒரு மரத்தையே வச்சுட்டு தண்ணி ஊத்தா வாட விடுறியே சாமி, இது நியாயமா? பதில் சொல்ல ஆண்டவனே. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? உன் கண் என்ன குருடா, உன் காது என்ன செவிடா, உன் மூணு கண்ணும் அறிஞ்சு போச்சு. முப்பது வருஷமா பூஜை பண்ணிட்டு வர நீயா என்ன பார்த்து மூணு கண்ணுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்டேன். இதுவரைக்கும் வெளியில இருக்கிறவன் தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பாரு, நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். பரமசிவனா என் முன்னால நின்னு பேசுறது? பின்ன என்ன பாவநாச சிவனா பேசுறது? பரமசிவன் தாயா பேசுறேன். நான் பாக்குற இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா? பிரம்மையும் இல்ல எருமையும் இல்ல, பரமசிவனே தான். என்ன சொன்ன? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா? அப்போ நீங்கெல்லாம் மரம், நான் தண்ணி ஊத்துறவனா? அட பாவிகளா, கோயில் கணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த அலையில நீங்க தானையா கொட்டுறீங்க? அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா? அதுக்குல்ல ஆண்டவரே, முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே, எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனா கள்ள கடத்தல் பண்றவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் இவெல்லாம் ஓன்று காணுகிடே, இது என்னங்க நியாயம்? இந்த பார் பூசாரி, உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல, நீயும் போய் கள்ள நோட்டு அடி, கள்ள கடத்தல் பண்ணு, உன்னை எவன் வேண்டான்னு சொன்னா? எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட, உன்னை வேண்டான்னு நான் தடுத்தேன். எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேதகாரனை போய் கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன்? என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க, அதுவும் கள்ள பணம், நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே? கோச்சுக்காதீங்க. என்னங்க கோச்சுக்காதீங்க? கோச்சுக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா? உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய. அன்னைக்கு என்னடா கிராம்பு எவனோ கடத்துறானா, லாரிய மடக்கி புடிச்சிட்டாங்களா, அதுவும் ஓம் திருவிளையாடல்ன்ற? ஏயா, நான் கிராம்பு கடத்துறவனா? ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவ கிராம்பு கடத்துறான்னு எழுதியிருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவ. அது போகட்டும். அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான், அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற? ஏயா, அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா, ஏன் திருவிளையாடல் காரணமா? அவன் உடம்புல போய் நான் என்னயா செஞ்சேன்? நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தீங்க. ஏன் லிங்கமா இருந்தா என்ன? இல்ல லிங்கத்துக்கு காது இல்லையா? அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காது என்ன செவடா, கண்ண என்ன குருடா, மூக்கு என்ன செப்பையான்னு கேக்குறிய? அது மாத்திரம் கேட்க தெரியுதா? இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியாம அழுகுறோம். தெரியாம அழுகுறீங்களா? இந்த பார் பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா? பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கூர் ஒரு கோயில கட்டி அங்கங்க நாற்பது நாற்பது சதுரடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு, நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்க ஐயா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. ஒரு விட்டு ஓடிடலாமா? ஓடி போறது பெரிய தப்பு கமலா. என்னால உங்க குடும்பம் பாழா போறத ஒரு நாள் விரும்ப மாட்டேன். நீ என்ன மறந்துட்டு உங்க அப்பா அம்மா விருப்பப்படியே நடந்துக்க. மாமா கேட்ட பணத்தை எங்க அப்பா தர முடியலன்னா நான் இந்த கிராமத்தை விட்டு போக முடியாது. பூசாரி மகளாவே தான் இருப்பேன்.
நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு வாழ நேர்ந்தா என்ன செய்யணும், எப்படி நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கணுங்கிறத பத்தி தான் இப்ப நாம யோசிக்கணும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தற்கொலை செய்யற முட்டாள்தனம் நான் சொல்றத கேளு. அதின்னு ஒருத்த இந்த ஊருக்கு வரவே இல்லை. நாம சந்திச்சது பேசினது இதெல்லாம் கனவா நினைச்சு மறக்க முயற்சி பண்ணேன். நான் இந்த ஊருக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு நல்ல பேரோட திரும்பி போயிடுறேன். பகல் பூரா தலைமறைவா தெரியறது, ராத்திரியான திருட மாதிரி வந்து இருட்டுக்குள்ள சோறு திங்கிறது. என்ன பதிலையே காணும்? என்ன ஏன் போட்டிருக்கிய? அதான் பேசவே மாட்டேங்கிற. யோ, இன்னைக்கு சந்தைக்கு வந்த கூட்டத்துக்கு சாப்பாடு போட்டு கைகாலாம் அழுத்து போச்சிய. என்னால எந்திரிக்க முடியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நீயே எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே கிண்ணத்துல கோழி கறிய முட்டை இருக்கு எடுத்துக்கையா? யோ, மோர் ஊத்திக்காத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்து குடிச்சு. என்னைய சலக்கு சலக்கு நாய் மாதிரி குடிக்கிற, மனித மாதிரி ஒழுங்காத்தான் குடிய. ஏய், சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? என்னையா பேசவே மாட்டேங்கிற, ரொம்பவா போட்டிருக்க? வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கனே, நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நந்தி கட்ட ஆளியா நீ? உனக்கு போட்ட சோத்த ஒரு நாய்க்கு போட்டிருந்த வாழையாவது என்ன? வாயவே திறக்க மாட்டேங்கிற நாயே. ஐயோ ஐயோ, என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே? இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டியை கட்டிட்டு வந்தேன், இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன் பாத்தியா? ஏன் சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிரம் அபிஷேகம் எவ்வளவோ செஞ்சிருக்கே, உனக்கு நான் தேர் இழுத்திருக்கே. இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே, இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே. ஆனா ஓட்டி என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. என் பாயேஸ்வரா, ஏ ஒட்டிய திறந்து கொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழ நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா? என்னங்க இது, மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டது? தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனை யா செஞ்சனே, நபர் ஒண்ணுக்கு 40 ரூபான்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போது. ஆமா ஜெயிச்சு கேஷன் அரசவர். ஏன் போயிடும்னு சொன்னியே, அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரிய மாறப்பண்ண, அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு, ஒரு சமயம் போதவா இருக்கும், இடைத்தேர்தல் வருங்க. கொஞ்சம் தள்ளியா, இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன் நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது, உன்னை ஒரு கை பார்த்தே தீருவேன். பூசாரி, என்னமோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல, என்ன வந்து திட்டிட்டு போறான்? என் ஓட்டை கொடுத்தா இவன் என்ன ஆவான்? என் ஓட்டை திருநீல கண்ட வாங்கிட்டு பட்ட பாடுவது தெரியாது போல இருக்கு. திருநீல கண்டர் உங்க ஓட்டை வாங்கி பொசிச்சு வச்சாரு, இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு.
பாவம் ஆண்டவனே, தோத்து போயிட்டாலே யார திட்டுறோம்னு புரியாது போல் இருக்கு. ஏன் பூசாரி, யாரோ ரெண்டு பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே, யாருங்க? தேர்தலில் தோத்து போய் இங்க வந்து ஓனாலுதானே கலந்து சபை, அவர் மகன். ஓஹோ, இவனும் தேர்தல் நிக்கிறானா? இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான். வேற எதுக்கோ நிக்கிறாங்க, நம்ம இங்க நிக்க கூடாது. வா, அப்படி போ. இல்ல, வருவானுங்க. Come on. Wait. சும்மா இருங்க, சாமி இருக்குல்ல. சாமி அது பூதமாகுது. பிள்ளைங்க, சாமி என்றா பூதம்ன்றா? என்ன சாமி என்றா, உன்ன பூதம்ன்றா என்ன? இப்போ கண்ணத்துல போட்டுக்கங்க. கண்ணத்துல போட்டுக்கவா இல்ல கொடுக்கவா? ஏன் பூசாரி, இதெல்லாம் சினிமாவில கூடாதுன்னாங்க, கொடுத்துருவாங்க போல இருக்க இவங்க. ஏயா அவசப்படுற, தமாஷா இருக்கு பாரியா, என்ன என்ன செய்யறாங்கன்னு. என்ன அர்ச்சனையா? சும்மா பாத்து போலான்னு வந்தோம். சும்மாவா? யார? இல்ல, இவரதான். நல்லா இருக்கு. ஏப்பா, வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க இந்த எக்ஸிபிஷன் நடத்துறோம். போலீனா, பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா? இவங்களை பார்த்தா ரெண்டுமே வராத போலத்தான் எனக்கு தோணுது. அப்புறம் இங்க வந்திருக்காங்க? எனக்கும் தெரியல. நீ ஒரு மண்டியா? இவங்க ரெண்டு பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம இது ஒரு மடம். நான் ஒருத்த அனாதையா இருக்கேன், இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா. நமச்சிவாயம் 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 உனக்கு, அவங்களுக்கு நான் இழிச்சவாயம். இதுக்கு மேல இத கோயிலா நினைச்சுட்டு நான் இங்க இருக்கேன் பாரு, என்ன அடிக்கணியா? அடிக்கணும்ன்றியா? வாயா. கோபால், நம்ம சந்திப்பு இப்படி திருட்டுத்தனமா கோயில் பார்க் இதோடய போயிடுமா? நளினா, நீ ஒன்னும் கவலைப்படாத. ரெண்டு அப்பா கிட்ட இதை பத்தி கேப்போம். ரெண்டு அப்பா கிட்டயா? பொண்ணோட அப்பாவையும் சேர்த்து சொல்றான் மூதேவி. அறிவு கட்டவனே, அப்பாக்களை தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேணா? கோபால், நம்ம காதல பிரிச்சிட மாட்டாங்களே. நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. பாப்பலாம். என்ன கொழுப்பு பத்திரிகை ஆண்டவனே, அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது. நான் ஏன் அவங்களை பிரிக்கிறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதுக்கெல்லாம் நவகிரகங்கள்லாம் இருக்கு ஐயா. ஏன் ஆண்டவனே, அந்த நவகிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத? பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க? இருந்தாலும் ஆண்டவனே, கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும் சொல்ற? உங்க நெத்தி கண்ணை கொஞ்சம் போல திறந்து இழுச்சுருங்களேன். என்னயா இது, பொடி டப்பிய துறக சொல்ற மாதிரி துறக சொல்றேன். ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து என் ரெண்டு கண்ணு எரியுது. நீ என்னடாண்டா என் மூணாவது கண்ணையும் துறடான்ற? பூசாரி, அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு. அது போட்டும், இவங்களை எரிச்சு என்னையா பிரயோஜனம்? வேற யாரை எரிக்கலான்றீங்க? இவங்களுக்கு காதல் உண்டாகுதே, அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணுயா? அதாருங்க, அவன் தாயா என் மருமக மன்மதன். அவரை எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களேன். கொஞ்ச நாளைக்கு இல்லாம தான் போட்டுமே. அது அநியாயங்க. இப்ப இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தா நீங்க ஏழு தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதல இந்த ஒரு தலைமுறையிலேயே பண்ணி தொலைச்சிட்டீங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பழகி போச்சுங்க ஆண்டவனே. பழகி போச்சா உனக்கா? முதல்ல ஒன்ன எரிக்கணியா? கையடியா, உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா. யோ பூசாரி, ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தலன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா? அப்புறம் நின்னுகிட்டேதான் எல்லாம். அது எப்படிங்க? என்ன அது எப்படிங்க? சௌரியமாவும் இருக்கணும், சொல்றதையும் கேட்க மாட்டேன். என்னையா நியாயம்? நியாயமா? இப்ப ரெண்டு பேர் வந்து போனாங்களே, அவங்கள பெத்தவங்க இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பித்தானே படிக்க வச்சாங்க. பெத்தவங்க என்னையா? இந்த நாடே இவங்களைத்தானையா நம்பி இருக்குது. The future generation will be molded only out of the student community. என்னடா
என்னடா சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா? நீதானையா சொன்ன நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு? அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா? ஏன் ஆண்டவனே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி. மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு? நான் தான் இப்படி முக்காட போட்டுட்டு ஊரை விட்டே வெளியே போக வேண்டிவேன். நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறீங்க, யாரியா? நான் தாங்க வரதேன். உங்க தொண்டை ரசிக நீயாடா வரதா? நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கியா? நீங்க தோத்துட்டீங்க, ஆனா உங்க ஜெயிச்சிருக்கே. கொள்கை ஜெயிச்சிருச்சா? அது எப்படி? என்னுடைய கொள்கையை இந்த நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்க ஒழிக்கிறதான். என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரரை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சபதம் எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அத தட்டினாதான்டா திருப்பி தட்டாது. தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான், தோத்த உடனே விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்னன்றது? உங்க கொள்கைய அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பிச்சைக்காரர்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது. சார், நொந்து போயிருக்கிற நேரத்துல பட்டுது சொட்டுதுன்னு சொல்லாரு. முழுசா கேளுங்க. முந்தானால் ரெண்டாவது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். நம்ம குண்டு பிள்ளை சத்திரத்துல ரெண்டு பிச்சைக்காரங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏண்டா உங்க கொள்கை ஞாபகத்துக்கு வந்தது? இடுப்புல கட்டி எடுத்து கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓடி போய் அவங்க மூக்கில கைய வச்சு பார்த்தேன், கடைசி மூச்சு இல்ல, வந்துட்டேன். நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம், நீ இங்க வரவே கூடாது. சரி போறா. நீ அந்த பழைய பண்ண இப்படி தினம் ரெண்டு ரெண்டு பிச்சைக்காரனா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தேச பற்று. என்னங்க பேப்பரை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை, மர்ம ஆசாமி போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுருக்குங்க. நாய் வேற தேடுவேன். நான் தலைமுறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஏங்க போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல? நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க, நான் ஒழிச்சேன்னு சொல்லட்டுங்களா? பிச்சைக்காரங்களை கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன், பிச்சை எடுக்கிற நிலைமையை தான்டா ஒழிக்க சொன்னேன். ரெண்டு பேரை தீர்த்து கட்டிட்டு சர்வசாதாரணமா வந்து நிக்கிறியடா சண்டாளா. இப்படி மாறி மாறி பேசுறேன், முடிஞ்சாரமா? முந்தி என்ன சொன்னேன்? புடிச்ச என்ன ஒழிக்கணும்னு சொன்னேன். ஒரு குடிச்ச காலம் செய்ய வச்சு கொடுக்குறையா? இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொன்னேன், இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன். வேலையை கொடுக்கறது செய்ய விட மாட்டேங்கிறது என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்? அரே, நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்க சொல்றியா? இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது. எல்லாமே புரியாத தொண்டனுங்க. அடே, இந்த கொலை விஷயமா யாருகிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா? இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்க. இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல? அப்படியே இந்த ஏரியா பக்கம் நீ எங்கேயும் இருக்கக்கூடாது. பாம்பே, கல்கட்டா, ஏன் டெல்லிக்கே போயிடு. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது, பாவம் நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன். அங்க போய் நம்ம கொள்கையை பரப்பட்டுங்களா? இனி நமக்கு கொள்கையே வேண்டும். யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறாங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே. யாருன்னு நம்ப பாக்கட்டா? கொலகார நீ எப்படா போய் பாப்பேன்? விதி என்ன கொஞ்சம் வேலை அதிகம், அதனால வர முடியுது. அநியாயம் பாருங்க.
தூங்கிட்டு இருந்த பிச்சைக்காரங்கள யாரோ கொண்டுட்டாங்க. இது மோர் சாப்பிடுறீங்களா? சீவி வச்சிருக்கிறேன். மோர சீவிரதா? இது இதுங்க, அதை பறிச்சுக்கணும். இப்படியே இறங்குவாங்களா? இது இளநீர் கடு கொடுத்த முறப்பெல்லாம் போட்டு தாளிச்சு வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு சாம்பலாரி பிடிபட்டது. என்னமோ ஒரு கிராம்பலாரி அடிபட்டது, பிடிபட்டதுன்னு. நீங்க தானா பிடிச்சது? ஆமா, அது நம்ம ஊர்லயே இருக்கிற ஆள் தான். ஆனா யாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யார் சார்? என்னங்க, இவ்வளவு உண்டு கிராம்பும் அவ்வளவு உண்டு ஏலக்காவையும் வியாபாரம் பண்ற ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுங்களா? ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 5 லட்சம் ரூபாய் கிராம்பு சார் அது. அப்பா அப்பா, அவன் பெரிய புள்ளி தாங்க. யார் சார் யாரு? அவன் வேலைக்காரன் நானே. என் வேலைக்காரன் ஒரு வாரமா மூளை ஜுரங்கள் சொத்துன்றாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? நல்லதுங்க. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யாருன்னு நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க, நானே உங்களுக்கு போன் பண்ணேன். ஆமா வரட்டுங்களா? நல்லது. ஆண்டவரே, நீங்க வந்ததுல இருந்து எதுக்கும் விளக்கங்கள் சொன்னீங்க, அறிவுரைகள் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. ஆனா என் விஷயத்தை மறந்துட்டீங்களே. பூசாரி, அதுக்கும் காலம் வரணும். என்னம்மா பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? ஒன்னும் இல்லப்பா, குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்காதா? பின்ன தான் பெத்த ஒரே பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகலன்னா எந்த தாய்க்கு தான் மனவரத்தை இருக்காது? என்னப்பா செய்யறது? நானும் தினமும் கோயிலுக்கு போய் அந்த ஆண்டவரை கையெடுத்து கும்பிடாத நாளே இல்லை. ஆனா அந்த ஆண்டவன் தான் எங்க விஷயத்துல கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிற. அந்த ஆண்டவன் அசையலன்னா என்னம்மா? அந்த ஆண்டவனையே அசைச்சுட்டான். என்ன ஆண்டவன் அசைக்கிறதா? என்ன சொல்ற? நம்ம நாட்டு விக்கிரங்களுக்கு வெளிநாட்டுல ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு. அதே மாதிரி விக்கிரங்கள் செய்யறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வியாபாரிகளாம் வந்திருக்காங்க. நம்ம கோயில தான் நிறைய விக்கிரங்கள்லாம் இருக்குதே, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுத்தா போதும். என்ன விக்கிரகத்தை திருடுறதா? பாத்தீங்களா, நான் திருடவா சொன்னேன். நீங்க அந்த விக்கிரகத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அதே மாதிரி ஒரு படத்தை எழுதிட்டு விக்கிரகத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுப்பாங்க. ஐயோ, நீ என்ன சொன்னாலும் சரி, கடவுள் விக்கிரகத்தை மட்டும் கையால தொடமாட்டேவா? நீங்க தொடாதீங்க. கோவில் சாவி உங்க வீட்டுல தானே இருக்கும், அதை ஒரு 1 ஹவருக்கு எடுத்து கொடுங்க, உங்க பொண்ணுக்கு வாழ்வு கிடைச்சிடும். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. கவலையே படாதீங்க, நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அம்மா, இந்த காலத்துல சாமிய கும்பிட்டா மட்டும் பணம் கிடைக்காது, இப்படி ஏதாவது செஞ்சா தான் பணம் கிடைக்கும். உங்களை இந்த 10,000 ரூபாய் நடக்கிறாங்க. ஒருவேளை மந்திரமா தெரிஞ்சவனா இருப்பாரா? நீ ஜெயிச்சிய தவிர அறிவே கிடையாது உனக்கு. நம்ம தேர்தல செலவு பண்ண பண்ணத்தெல்லாம் புள்ளி விவரத்தோடு அந்த சொல்றாரு, அவர் யாருன்னு நினைக்கிற? நீ யாரு? சென்ட்ரல் சிபிஐ. உனக்குதான் வந்திருக்காரு. பத்திரமா உள்ள கொண்டு போய் என்னடி போய் நிக்கிற கனகசபி வீட்டுக்கு சிவனே என்ன கூட கூட்டி போய் பணத்தை வாங்கி கொடுத்திருக்காரு. கொண்டு போய் பத்திரமா உள்ள போய் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பாவி கோபால் கிட்ட பார்வதி விக்கிரகத்தை தூக்கி கொடுத்து பணம் வாங்கியிருக்க மாட்டேன்னு. பாக்கியத்திற்கும் கந்தசாமி எழுதி கொண்டது வர முகூர்த்தத்திலேயே கமலாவுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் கல்யாணம் செய்து விடலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா துபாய்க்கு அவனை 5 நாளைக்கு முன்னாடியே வர சொல்லி, விசாவும் வந்து சேர்ந்துட்டதுனால இந்த கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போட்டுத்தான் ஆகணும். இப்படிக்கு கந்தசாமி எனக்கு
ரவி, தெய்வம் நம்மளை கைவிடல. ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நம்ம கல்யாணம். இப்ப முடியாதுன்னு மாமா லெட்டர் எழுதிருக்காரு. அம்மாவும் அப்பாவும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க மனசு மாத்துறதுக்கு நாம எப்படி முயற்சி பண்ணுவோம்? ஆண்டவா, ஒரு சன்னிதானத்துலதான் கமலாவை நான் முதல் முதல்ல சந்திச்சேன். அதே சன்னிதானத்துல நானும் இவ்வளவு மாலை மாத்திக்க நீதான்ப்பா அருள் புரியணும். ஒரு ஆத்துக்கு கரையும் இருவர் பண்ணும் பூத்துக்கு திரையும் போட்டுக்கு வேணும் கண்ணே கண்ணாட்டி. ஒரு ஆத்துக்கு கரையும் இருவர் பண்ணும் பூத்துக்கு திரையும் போட்டுக்கு வேணும் கண்ணே கண்ணாட்டி. Thank you.
போட்டா இத இப்படி நேரா வைக்க முடியாதியா? இப்படி தான் வைக்க முடியும். டிரைவர் பிரேக் போட்டா யார் முதுகுலயாவது குத்திடும். அப்ப இறங்கி கேய். நிறுத்த நிறுத்த. ரொம்ப நன்றி. நீ போன நீ நடக்கிற நான் என்ன நீ நிக்கிற என்ன விஷயம்? டெல்லிக்கு போலியா? உன்கிட்ட ஒரு ஜோலியை முடிச்சுட்டு அப்புறம் டெல்லிக்கு போறான்னு இருக்கேன். நீ என்னடா அப்படி அலைய விடுறிய? என்கிட்ட ஒரு ஜோலியா? என்னது இங்க எப்படியா பேசுறது? வுட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்பமா? அங்க வேண்டாம், வேற இடம் இருக்கா? ஏன் இடத்துக்கு வர்றியா? உன் இடம் எது? மயானம். என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம். ஓ இடமா? குண்டு புள்ள சித்திரம் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பிச்சைக்காரங்க ஒழிச்சு என்னையா தாப்பா போடுற? பேசாத. என்னையா பேசணும்னு கூட்டு வந்துட்டு பேசாதேன்ற? ஏயா, கனகசபை எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னயா? நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தனா? வாடகைக்கு டிரெஸ் வாங்கி போட்டுட்டு என்னையவா மிரட்டுற? புரியல. இப்படியே முண்டமாவா டெல்லிக்கு போக போற? வேட்டி எடுத்து கட்டுற? எங்கயா கட்டுறது? எல்லாத்தையும் நான் கட்ட முடியாம அந்தரத்துல தொங்க விட்டிய. அதை எடுத்து விடு. இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா? எடுத்து விடியா? என் உடம்புல இருக்கிற பாம்பெல்லாம் எடுத்தா விட்டனே. உடம்புல இருக்கிற பாம்ப சொல்லலையா? என் உடம்புல இருக்கிற பாம்பு எடுத்து உடம்புல விட்டுக்க? அதெல்லாம் இப்ப முடியாது. எப்படி இருக்குது? எப்படி இருக்க பாரியா? இதை வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு, நான் சிவனேன்னு இருக்க. யோ, என்ன விளையாடு? எடுத்து விட்டியா? நீ குடுத்து வச்சவையா? செத்தவனுக்கு எல்லாம் சங்கு சேகண்டி கேக்குமா? நீ சாகாமே உனக்கு கேக்குது. இப்படியே மயானத்துக்கு போவோம் வா. இனிமே நான் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டேன். பாம்பையெல்லாம் எடுத்து விடியா?
ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல, எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு வேணுங்கிற வேலை அதுல தலையிடாத. கால விழுகிறையா? இந்த பாம்பு எடுத்து விடியா? நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும். இதுல கத்தி வேற. அதுமா தொங்குது? உன்னையும் தொங்க விட்டுருப்பேன். பேஷண்ட் மேன்னு கீழே இருக்க விட்டேன். இனிமே நான் உன்ன சுத்த மாட்டேன், உன் பேச்சுக்கு வர மாட்டேன், உன்ன நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பையெல்லாம் எடுத்து விட்டுறியா? எல்லாரும் இறங்கி வாடா. ஏய் வரதா, கனக சபையை மாறப்பன் என்னென்ன செய்யறாங்களோ அப்ப அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க அஞ்சு தல பாம்பு அதை அனுப்ப சொல்லுவேன். அதை கண்டா எனக்கே பயம். ஜாக்கிரத. ஆண்டவனே, நான் அப்பவே சொன்னேன், கனகசபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சுங்களே. பூசாரி, அநியாயம் பண்ணாத பணத்துல தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச. அது இந்த ஜென்மத்துல நடக்க வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டு அடிக்கிறவன் அச்சாவிசல் அடிக்கிறான், அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ளப்பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்கீங்களே, அது மாதிரி உங்க கையில இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில இருந்து கொட்டுற பணம் யாரு கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ளப்பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. பாம்புகார விஷயம் என்னாச்சு? நிறுத்துக. பாம்புகாரனா இப்ப நினைச்சாலும் கொலையெல்லாம் நடுகுதுங்க. கத்தி எடுத்துட்டு குத்த போனேன், கழுத்துல ஒரு பாம்பு போடுங்க அப்படின்னு சீறி வந்துடுங்க. எத்தனை பாம்பு, எத்தனை பாம்பு! பாம்பு பண்ணே வச்சிருப்பான் போல இருக்கு. உடம்பெல்லாம் அவன் பித்தளை பாம்பு போட்டுட்டு அரைகிறான். நிஜ பாம்புன்னு யாருக்கிட்ட காது குத்துற? காது குத்துறேன்னா கொஞ்சம் விட்டால தெரியும். காது மூக்க எல்லாரத்தையும் கொத்தும். ஏங்க, பித்தளை பாம்புக்கு நிஜ பாம்புக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னங்க, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு ஓடுது, இப்படி ஒண்ணு ஓடுது. அதெல்லாம் சித்து வேலைடா. மூணே முக்கால் நாழிகை தான் நிக்கும். மூணே முக்கால் நாழிகை இருக்குங்க, மூணு சுடக்கு பத்தாது. இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே, எங்க நீங்க போங்க, வேணா நான் கூட்டு வரட்டா? எனக்காவது சின்ன பாம்பை விட்டான், நீங்க போனீங்கன்னா அவன் மச்சனங்கிட்ட அஞ்சு தலை பாம்பு இருக்கும், அதை விடுவான். ஒரு அடிக்கு அஞ்சு கொத்து. அவனை வெளியே விட்டாதானடா அஞ்சு கொத்து ஆறு கொத்தெல்லாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான், பாம்பும் கம்பி எண்ணும். பாம்பு கம்பி எண்ணுமா? ஏங்க, கம்பி வழியா பாம்பு வந்துடாதா? அவ்வளவு மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல துவக்குறீங்க? தேர்தல்ல நான் சேர்ந்ததுக்காக உங்க எல்லாருக்குமே இளக்காரமா போயிட்டனா? நான் பேசினபடி நீ டெல்லிக்கு போ, கூப்பிட்டா வா. சரிங்க. இப்படியே வா, போற வேற யாரையாவது குத்திட்டு போவா? குத்திட்டு போவாத, குளிச்சுட்டு போ. சரிங்க. குப்பு குப்புன்னு வேர்க்கிறப்பா. சாமி ஆண்டவனே, ரெண்டு நாளா என் புருஷனை காணும். எங்களுக்குள்ள சண்டை வந்து நான் என்னதான் திட்டினாலும் ராத்திரிக்கு சோறு திங்க எப்படியும் வீட்டுக்கு வந்துடும். இப்ப எடுத்து வச்சு எடுத்து வச்சு நானே திங்கிறேன். ஏதோ தங்கம் செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இந்த பாம்புகார சுவாமி கூட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சதா சொன்னாங்க. அப்படி எதையாவது செஞ்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேட்கலாம்னா அந்த பாம்பு சாமியும் காணும், இவரையும் காணும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. உனக்கு அழுதல் இல்லாத நல்ல தேங்காய வாங்கி செதற கொடுத்துறேன். எனக்கு திடீர்னு தோன்று திடீர்னு மறைஞ்சுதான் பழக்கம். நீ திடீர்னு தான் தோணு, திடீர்னு தான் மறை. என் புருஷன் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்? என்னமோ தங்கம் செய்ய போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனியா? நானா? அவன் எல்லாம் என்ன கூட்டிட்டு போய் நாலு பாம்பு வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான், போட்டுக்கிட்டேன். தங்கம் செய்ய பாம்பா வேணும்? அது உன் புருஷனை கேளு. நான் ஒழிச்சு வைக்கல, அந்த கனகசாவிட்ட போய் கேளு. அவனை அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் அதுக்கு டெல்லிக்கு போனாரு? கனகசபை தேர்தல் தோத்து போயிட்டார்ல, அதுக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் டெல்லிக்கு. போனா திரும்பி வர முடியுமா? ஏன், ரயில் இருக்கு, கையில காசு இருக்கு. இந்த பறந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்கா. உங்ககிட்டயா நான் விளையாடுறேன்? பேசாம கனகசபையிட்ட போ, கேளு. தெரியாதும்பா, விடாத. விட மாட்டேனே. இப்போ போறேன். ரெண்டுல ஒண்ணு நாளை என்னன்னு கேட்டு பாரு, பாரு, பாரு. ரெண்டுல ஒண்ணு. எதுக்காக எங்க வீட்டுக்காரர் டெல்லிக்கு அனுப்புனீங்க? அப்ப என் டெல்லிக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த பாம்புகாரன் தான் சொன்னிச்சு. யாரு அந்த பித்தளை பாம்புகாரனா?
ஊர்ல இருக்கிற உபத்திரவம் போறாதுன்னு இவன் வேற புதுசா முளைச்சிருக்கான். முத்தம்மா, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் புருஷன் டெல்லிக்கு போயிருக்கான். ஆமா, யாராரோ போய் அங்க ஒண்ணும் பண்ண முடியலையா, இவர் தான் போய் பெரிய காரியத்தை சாதிக்க போறாரு. அப்படி என்ன பெரிய காரியம்? நீ விவரம் தெரியாத பொண்ணு முத்து. என்ன, இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வா. அப்பா, ராத்திரில உங்க வீட்டுக்கா? நான் வர மாட்டேன்ப்பா. வரக்கூடாதுப்பா. அப்பாவா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்ப சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா என்ன பண்ணுவே? சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? விரால் மீன் உயிரோட செங்கல்ல வச்சு உரசுற மாதிரி உரசி விடுவோம். இல்ல, இருக்கவே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன், அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா உங்க வண்டவாளம் எல்லாம் ஆதி வர அந்தமா தெரிஞ்சு போகும். முத்தம்மா, 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 என்ன நீ மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, சான் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை வீட்டுல இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு தைரியம் தானே? என்னதான் சண்டை போட்டாலும் திட்டினாலும் வீட்டுக்கு வந்துருவார். இந்த ஒரு வாரமா வீடே விரிச்சோன்னு கிடக்கு. அவர் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க. அவன் இல்லாம உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவன் இருந்தான்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேன்னு. அனுப்ப போறீங்களோன்னு பார்த்தேன். தைப்பா இருக்க பேரு பார்த்தா தெரியல, பரமசிவம். வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது. சொந்த பேரு என்ன? சிதம்பரத்திலே நடராஜா, திருவத்தியூர்லே தியாகராஜா, மதுரையிலே சொக்க, மதராசிலே கபாலி. ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியா? அதை கண்டுபிடிக்கிறது தானே உங்க வேலை. சொந்த ஊர் அது. எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். கைலாசமா? எந்த மாவட்டம்? அதுக்கு வட்டமும் கிடையாது, மாவட்டமும் கிடையாது. பின்ன என்ன சதுரமா? செங்குத்துங்க. உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க. எத்தனை பிள்ளைங்க? காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன். நீயேதான்? அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும்? நானே தாங்க. பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே. ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு. பிள்ளையார் தான் என் மகன். என்ன, பிள்ளையார் உன் மகனா? பின்ன என்ன, உங்க மகனா? பிள்ளையார் உன் மகன் தானே. அந்த பிள்ளையாரே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல். பிள்ளையாரு ஜாமீன் கொடுக்கறதா? ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க. அவன்கிட்ட போய் ஜாமீன் கேமீன் பேசினா ஊரே கெட்டு கிடக்கு. கைலாயத்தை விட்டு நீ இங்க வந்து வள்ளுன்னு விழுவாங்க. யாரும் ஜாமீன் கொடுக்கலன்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சௌகரியமா போச்சு. நான் தான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேனே. இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டியா நடக்குது? ஏதோ இல்லாதவன் திருடுறான். அது என்ன, ஒருத்தங்கிட்ட இருக்குது இன்னொருத்தங்கிட்ட இல்லாம போச்சு. என்னையா ஏதோ பேசுற? ஏதோ பேசலைங்க, இருக்கிறதான் பேசுறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க. அதெல்லாம் இங்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லியிருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா, போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? யோ, எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? பாத்தியா? என்ன பாத்தியா? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க. யார் உங்களை இப்ப அடிக்கிறா? இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தம் தலைக்கேறிடுச்சா? அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குதே, பேரின்பம் அன்றுள்ளே மற்ற மருந்துகள். பரமேந்திரா, இப்பதான் உன்னை இன்னொரு புரிஞ்சுக்கிட்டேன்.
என்ன கொடுப்ப? காய்கறி சாப்பாடுதான், பிள்ளைகறி கேட்க மாட்டீங்களே.
அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடுகளில் ஒன்று. அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை. ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பெண்ணே. ஏன் பூசாரி, நீ பார்த்த பூசாரி வேலையை ஏன் விட்டுட்ட? தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்குற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க. ஏயா, ஊரே கெட்டு போச்சு. ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? ஊருடன் ஒத்து வாழ்னா என்னையா அர்த்தம் சொல்லுங்க ஆண்டவனே. சொல்றேன், ஊர் நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ், ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ். இதுல என்ன சிரமம்? ஆகையினால உடனே வேலைக்கு போ. அங்க இருந்துகிட்டே அவனோட திருத்து, அப்பத்தான் ஒரு முடிவு கிடைக்கும். பாட்டியா, உங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் ஆண்டவன். நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும்போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணியா, அதுதான் முற்றும் துறந்த நிலை. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு, இத ஒருத்தர் ஆள்றதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடுவில்ல? வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டுருக்கியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான், அப்ப அவன் எல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டுருக்கியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டுருக்க? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆல் இண்டியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவில உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? பின்ன என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு? மத்திய மாகாணம். கடுகு? கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா? ஆந்திர பிரதேசம். எண்ணெய்? குஜராத். எரி கட்டை? அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி? ரூர்கெலா. அதிகரண்டி? பிலாய்.
அரவ மாஸ்டர், ராமநாதபுரம் சரக்கு மாஸ்டர், திருவனந்தபுரம் ஹோட்டல் மாஸ்டர், உடுப்பிங்க. அப்பா ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரித்து கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனூண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டில் மாத்திரம் இல்லை, வீட்டில் கூட பேசாத, அது ஒரு அபாயகரமான விஷயம். பார்வதி சிலை எப்ப காணாம போச்சோ, யார் எடுத்தாங்களோ, கும்பாபிஷேகம் முடிச்சு கணக்கு எடுத்து பாக்குறப்பதான் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிலையை காணும் தெரிஞ்சது. நான் தர்மகர்த்தாவா வந்த நேரையா, இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றேன், நான் தர்மகர்த்தாவா இருக்கிறது இந்த பூசாரிக்கு பிடிக்கல. ஊர் ஜனங்களுக்கு மத்தியில எனக்கு கெட்ட பேர் வரணும்னு திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்க. இப்பவும் சொல்றேன், இந்த கோயிலுக்கு நீங்க தர்மகர்த்தாவா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அவாந்தத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சிலையை பத்தி விவரம் ஏதாவது தெரிஞ்சுங்களா? சிலை அமெரிக்கா கடத்தப்பட்டிருக்கு. எப்படிங்க கடத்தினவங்க கூட நான் போனேன். தர்மகர்த்தா சார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பூசாரி வாஞ்சி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு ஒரு ஈயோ கொசுவோ போகாது. ஓகே, ஊரை விட்டு ஈ கொசு போனா நல்லதுங்க, விக்கிரமானா தான் கெடுதல். ஆண்டவரே, கனகசபை கோயில் தர்மகர்த்தாவா வந்தா நான் பூசாரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். நீங்க வேற சொன்னீங்க மறுபடியும் வேலைக்கு போனா தாண்டா ஒரு முடிவு தெரியும்னு. இப்ப தெரிஞ்சு போச்சு என்ன முடிவு? நான் மனசார வேண்ட பார்வதி அம்மன் விக்கிரகம் காணாம போனது காரணமே நான் தான். நான் கூசாவ சொல்றாங்களே, இது அடுக்குமா அடுக்குமா ஆண்டவனே? ஏ ஆண்டவனே, இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன், பேசா உட்கார்ந்து இருக்கீங்களே. பூசாரி, இப்போது என்னுடைய எண்ணம் எல்லாம் உன் பேர்ல இல்ல. என்னுடைய மனைவி பார்வதியை தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில வித்துட்டானுங்க, அதே மாதிரி என்னையும் தூக்கி கொண்டு போய் சைனாவில வித்துட்டானுங்கன்னா அந்த ரெண்டு நாடுகளும் ஒண்ணு சேர்ந்தாத்தான நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு. ஆகையினால எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்க சாமி. பரமசிவனையும் திருடுறவங்க அதே அமெரிக்காவில கொண்டு போய் வித்துடுங்கன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சாமி, உங்களை நான் காப்பாத்துறேன். பாத்தியா பூசாரி என் நிலைமைய, பரமசிவனை பூசாரி காப்பாத்துற அளவுக்கு வந்தாச்சு. வாஞ்சி, எது போனாலும் மானம் மாத்திரம் போயிடக்கூடாது. இல்ல புரியல, நான் கேட்கிற கேள்விக்கு ஒழிக்காம மறைக்காம பதில் சொல்லுவியா? கேளுங்கய்யா. ஏண்டா வாஞ்சி, உன்னை நான் என் சொந்த பிள்ளைக்கும் மேல வளர்க்கறேன் இல்லையா? ஆமாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல கனகசபை என்ன அவமானப்படுத்திட்டானேன்னு அவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல, அதான் அந்த பார்வதி விக்கிரகம் சம்பந்தமா நீ உடன்பட்டிருந்த உண்மையை சொல்லிடுறான். நான் யாருக்காக வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். ஐயா, என்ன வார்த்தை சொன்னீங்க ஐயா? தாய் தகப்ப இல்லாத அனாதையான என்ன, நீங்க தான் வளர்த்த ஆளாக்குறீங்க. அப்படி இருக்க வளர்த்து விட்ட உங்களுக்கும் வாழ வச்ச தெய்வத்துக்குமா நான் துரோகம் செய்வேன்? எம் வாஞ்சி, ஒன்னு எனக்கு தெரியாதா? அது சும்மா சும்மா சொன்னேன்டா. நீ தப்பா நினைச்சுக்கிட்டியா? பெருந்த நான் மன்னிச்சிருக்கா? அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லி என்ன கொள்ளாதீங்க ஐயா. இந்த கோயில ஒரு கரடி பொங்கலை கூட திருடுத்திருந்தது இல்லையா? நான் அப்படி இருக்க யாரோ செஞ்ச தப்புக்காக நம்ம மேல பழி விடுகுதே. ஆண்டவா, சீக்கிரம் சில திருந்த சண்டாரத கண்டுபிடிச்சு எங்களை நிரபராதியாக்கப்பா. கமலா, எங்க இந்த பக்கம் தனியா போற? ஏ, தனியா போனா எனக்கு என்ன பயமா? பயம் இல்லையோ. எப்படி பயம் இருக்கும்? நான் தான் தனியா வந்தா உடனே நீங்க பின்னாடி வந்துருவீங்களே. ஆமா, நான் இந்த பக்கம் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் உன்ன பாக்கவே இல்லையே. ஓசில ஒரு சைக்கிள் கிடைச்சது, ஊரே ஒரு ரவுண்ட் அடிச்ச, உன்ன கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, இந்த பக்கம் எங்க போற? அந்த ஆண்டவன் தான் சோதிக்கிறாரேன்னு இன்னைக்கு அம்பாளை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன, ஒரு பெண்ணோட மனச பெண் தெய்வம் தான் புரிஞ்சுக்க முடியும் நம்பிக்கை. பின்னால உட்காரு, நானே அம்மன் கோயில கொண்டு போய் விடுறேன். ஹலோ சாந்திலா. ஹலோ ஹலோ கோபால்,
ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்பதான் வந்தேன். நேத்து பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்வதி சில அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டதா சொன்னாரு. அப்படியா? உண்மையில யாரும் சந்தேகப்படுது? என்ன சாந்திலால்? நாம தான் இதை செஞ்சோன்னு போலீஸுக்கு தெரியாது. நோ நோ, சில கடத்தப்பட்ட விஷயம்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா யார் கடத்தி போனாங்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன நினைப்பது? அது மொத்தம் 5 லட்சத்துக்கு போச்சு. செலவு 2 லட்சம், மிச்சம் 3 லட்சம். 2 எனக்கு 1 உனக்கு. என்ன சாந்தினா, சிலைய கோவில்ல இருந்து கடத்துறதுக்கே 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். கோபால், நீ கோயில்ல இருந்து சிலையை கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணேன்னா இந்தியாவில இருந்து சிலையை கட்டுறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்துருமா? அந்த 10,000 சேர்த்து வாங்கிக்கோ. எனக்கு ஒண்ணு வந்திருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம வழக்கமா தங்குற ஹோட்டல் ரூம் நம்பர் 205 அங்க வந்து வாங்கிக்கோ. ஜெகரதே புறப்படு. ஏன் பயப்படுற பூவா? ஒண்ணுமில்ல, எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் நெருக்கடி, அதனால சோதனை பண்ணிடாத. டோன்ட் வரி கோபால், பொதுவா ஆண்டவன் நான் சோதனை பண்ணுவான். அந்த ஆண்டவனை நான் ஆசிட்ல போட்டு பார்த்து நல்ல ஆண்டவனா கெட்ட ஆண்டவனான்னு சோதனை பண்ணித்தான் பிசினஸ் பண்றேன் கோபால். நீ எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவன் பேர்ல பாரத்தை போட்டு பிசினஸ் பண்றேன். அந்த ஆண்டவன் எவ்வளவு பாரம் இருக்கான்னு நான் நிறுத்து பார்த்து தான் பிசினஸ் பண்றேன். இந்த உலகத்துல எத்தனை எத்தனை ஆண்டவன் இருக்காங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க எத்தனை எத்தனை கிலோ இருக்காங்கிறத எனக்கு முக்கியம். அதே ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். கண்டிப்பா வருதா? மஞ்சி, எப்ப வந்த? இப்பதான் வந்தியா? நீ அந்த சாந்திலால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். ஏன் அவரை சும்மா அனுப்பிச்சிட்ட? கோயில்ல தான் ஏராளமா சாமி சிலைங்க இருக்க, அதுல இன்னொன்னு தீ கொடுத்தா சாயங்காலம் 1,00,000 கிடைக்குமே உனக்கு. வாஞ்சி, ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன பிசினஸ் பண்ற. இத யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. எனக்கு கிடைக்கிறது இல்ல, சரி பாதி உனக்கு தர. என்ன சொல்ற? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? சொல்லு, இப்பவே சொல்லு, இங்கே சொல்லு. இங்க சொல்ல மாட்டேன்டா. யாருகிட்ட போய் எதை சொல்லணுமோ அதை சொல்லுவேன். யாரு வந்து உன்னை விசாரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட குற அந்த சரி பாதிய. மாஞ்சி, கோவில் உண்டை கட்டிய தின்னுகிட்டு கண்ட இடத்துல தூங்குற அனாத பயணி, ஊருக்கு பெரிய மனுஷன் புள்ள கிட்டியா மோதுற? உரு தெரியாம போயிடுவ ஜாக்கிரத. உரு தெரியாம போனாலும் பரவாயில்லடா, எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அனுமதிக்க மாட்ட, நான் உன்னை மதிக்க மாட்டேன்டா. Thank you.
வஞ்சிய கொண்டுட்டேன் சொல்ல போற? ஆமா, எதுக்காக அவனை கொன்ன? நான் அவனை கொல்லல, ஏன் கையாலேயே செத்து போகணும்ன்ற முடிவோட வந்தவன நான் கொல்லாம என்ன செய்ய? கமலா, இந்த கொலை விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். இத வெளியே சொன்ன உன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரையும் கூட்டோட ஒழிச்சு வச்சாக்குறத நிறுத்த. எதுக்காக எங்க அம்மா அப்பாவ கொல்ல போற? நான் அவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கோவில்ல திருட்டு போச்சே பார்வதி சிலை, அத திருடினது யார் தெரியுமா? உங்க அம்மா. இத நான் நம்பவே மாட்டேன். நீ நம்பித்தாகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. உன் வீட்டுல போய் தேடிப்பாரு. 10 ரூபாய் சம்பாதிக்க வக்கு இல்லாத பூசாரி வீட்டுல 10,000 ரூபாய் பணம் எப்படி வந்துச்சு? உங்க அம்மா கோவில்ல இருந்து பார்வதி சிலையை திருடி கொடுத்ததுனால வந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? கமலா, இந்த கொலை நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். இத நம்ம நினைச்சா மறைச்சிடலாம். இத வெளிய சொண்ட நம்ம ரெண்டு குடும்பமும் கம்பி என்ன வேண்டிதான் ஜாக்கிரத. வாஞ்சி ராஜா, ஆண்டவனே பாத்தீங்களா, இந்த அநியாயத்தை உங்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஒரு பாவம் அறியாத ஒரு நல்லவன் போயிட்டாங்க. ஆண்டவனே நல்லவன் தாயா சீக்கிரமா சாவான். மகாத்மா காந்தி செத்ததுக்கு பேரறிஞர் பெர்னார்ட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவுதான் உதாரணம்னு சொன்னார். இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வயசுலதாயா போவாங்க. ஆதி சங்கரர், வேதாந்த விற்பன்னர் விவேகானந்தர், கவியரசர் பாரதி, கணித மேதை ராமானுஜம், இப்படி இளமையில போனவங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும்? இது எந்த புதான் வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி ஒன்னு ரெண்டு கேட்டுட்டேன், மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆண்டவனே. பூசாரி, இது தற்கொலை இல்ல, கொலை. ஆமா பூசாரி, பார்வதி சில காணாம போச்சு, அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சிலையோட மதிப்பு 5 லட்சம் இருக்கலாம், வில மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே. பூசாரி, வாஞ்சியோட உயிராவது 5 லட்சத்துக்கு போச்சு, மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் 5 ரூபாய்க்கு தானையா போச்சு? என்னது, 5 ரூபாய்க்கு? ஆமா பூசாரி, காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார். பிர்லா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. அவரை சுட வந்த கோட்ஸே சுத்தி சுத்தி வந்தா உள்ள போக முடியல. கடைசியா அங்க நின்னுக்கிட்டு இருந்த காவல்காரங்கிட்ட ஒரு 5 ரூபாய திணிச்சான், அதை உள்ள விட்டா இவன் போனா சுட்டான். தப்பு யார் பேர்லங்கிற பூசாரி? கைரீட்டி 5 ரூபாய வாங்கிட்டு உள்ள விட்டாரே பொடிவாவி, அவன் மேலதாங்க தப்பு. அத எப்படி தப்பாகும்? அவன் 5 ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில பச்சிருந்ததுதான் தப்பு. ஆகையினால பூசாரி, பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் 5 ரூபான்னா சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை? இப்ப தாங்க புரியுது ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார். வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி, ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே. இல்லன்றீங்களா? எங்கையா இருக்கு, கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கே பூசாரி. ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஆண்டவனே? காரணமா, சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி. அப்படி உபதேசம் பண்ற பெரியவங்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கானே, நம்ம எப்ப 200 ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு அதுலயே தாங்க ஆண்டவனே குறியா இருக்கிறாங்க. ஏன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி? அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் 1000 ஏக்கர் 1,00,000 ஏக்கர் 1,00,000,000 ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு ஆண்டவனே? குட்டியாடு தப்பி போனா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம் பூசாரி. இந்த 7 பூசாரியால 1 அடி நிலம் கூட வாங்க முடியலையே ஆண்டவனே. நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி, என்னைக்கு இந்த பூலோகத்துல பிறந்தியோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு 8 அடி நிலம். வாஸ்தவந்தான் ஆண்டவனே. பூசாரி, இங்க மனித சடலத்தை மாத்திரம் எரிக்கலையா,
அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு தாம்பல் ஆகுது. அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்றான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படித்தவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. வண்ணவனானாலும் சரி, மாடு ஓட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம். சமரசம் உலாவும் இடம் பூசாரி, சமரசம் உலாவும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஏ ஆண்டவனே, வாஞ்சி ரொம்ப நல்லவனாச்சே, அவன் சொர்க்கத்துக்கு தானே போவானுங்க. பூசாரி, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா நான் சொல்ல தேவையில்லை, நீயே தெரிஞ்சுக்கலாம். எப்படி நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு, நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு. நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. நீ செத்தனுக்கு அழுபவர்கள் எத்தனை பேர் கணக்கு, நீ செத்தனுக்கு அழுபவர்கள் எத்தனை பேர் கணக்கு, அதை பொறுத்தேதான் போகுமிடம் சொர்க்கம் நரகம் உனக்கு. அட சொர்க்கம் நரகம் உனக்கு. நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. ஆயிரத்தில் ஒரு வந்தான் ஆண்டவனை எண்ணுகிறான். நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு, நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. மனிதன் செத்தால் தோல் கொடுத்து தூக்க ஒரு நாதி இன்றி ஆகிவிடும், தோல் கொடுத்து தூக்க ஒரு நாதி இன்றி ஆகிவிடும். நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, இருந்த புத்தன் மரநிழல் குடி புகுந்தான், ஏழைகளை காந்தி கண்டு அடைகளை குறைத்துக் கொண்டான். மாளிகையில் இருந்த புத்தன் மரநிழல் குடி புகுந்தான், ஏழைகளை காந்தி கண்டு அடைகளை குறைத்துக் கொண்டான். அன்பு கொடி ஒன்றிருந்தால் துன்பங்களை தொலைத்து விடும், அழுக்கொரு கொடி பிடித்தால் ஊருக்கொரு கட்சி என்றால் நாளுக்கொரு சண்டை வரும். நாகரீகம் எங்கு வரும்,
நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு. நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. கமலா, கோயில்ல பார்வதி சில திருட்டு போச்சே, அந்த சிலையை திருடினது உங்க அம்மா தான். வீட்டுல போய் தேடிப்பாரு. 10 ரூபாய் சம்பாதிக்க துப்பில்லாத பூசாரி வீட்டுல 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை பாரு. அந்த பணம் எப்படி வந்துச்சு, எதை வந்துச்சு? நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். நாம நினைச்சா இத மறைச்சிடலாம். வெளிய சொன்ன நம்ம ரெண்டு குடும்பமும் கம்பி என்ன வேண்டி ஒரு ஜாக்கிரதை. கோபால், வாஞ்சி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டான்னு பஞ்சாயத்துல தீர்மானம் ஆயி போச்சு. குளத்தையும் எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் கொலை செஞ்சு எவனுக்கு நான் தெரிய போகுது? விஷயத்தை இதோட விடு. எப்படிப்பா விட முடியும்? நான் கொலை செஞ்சதுதான் பூசாரி மேல கமலா பாத்துட்டாளே. எத்தனை வில்லங்க! பூசாரி மக விஷயத்தை ஊர் புறா சொல்லிட்டாளா? இல்ல, அப்படி அவ சொன்னா அவ குடும்பத்தையே தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லி இருக்க. ஆனா எத்தனை நாளைக்கு தான் அவளை இப்படி பயமுறுத்தி வைக்க முடியும்? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொல்லிட்டான்னா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தானே. இந்த இடத்துலதான் இறக்கணும். என்னப்பா? பில்டர்ல காபி டிகாஷன் இறக்குற மாதிரி மூளைய முழங்காலுக்கு இறக்கணும்டா. அவ வெளி வீட்டுக்கு போனாதானே அங்க மருமக, இங்க இழுத்துட்டா இந்த வீட்டு மருமக. புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டான். எப்படி டிகாஷன்? ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா, இறக்கிடு. கமலா, ஒரு குட் நியூஸ். வாஞ்சியுடைய கொலைய தற்கொலைன்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி எங்க அம்மாவோட ரகசியத்தையும் காப்பாத்துங்க. என்ன இருந்தாலும் எனக்கு மன நிம்மதியே இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தைரியத்துல நீ என்ன காட்டி கொடுத்துட்டா? இல்ல, இத பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். என்ன நிச்சயம்? அதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேளு. என்ன? நம்ம ரெண்டு பேரும் கணவன மனைவி ஆயிட்டா மங்கல்யத்தை காப்பாத்த நீ என்ன காப்பாத்தனும்? உங்க அம்மாவை காப்பாத்த நான் ரகசியத்தை காப்பாத்தனும். கோபால், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. ஓ, ரகசியத்தை காப்பாத்த என்ன பலியாக சொல்றியா? இங்க பார் கமலா, எனக்கு அதிகமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவேன். நாங்க 7 குடும்பம், எனக்கு இன்னும் ஒருத்தர நான் மனசால நிச்சயம் பண்ணிட்டேன். என்னவும் தங்கச்சியா நினைச்சு வாழ விடு கோபால். கமலா, நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். இன்னும் 2 நாள் டைம் கொடுக்கறேன், அதுக்குள்ள உன் முடிவை சொல்லு. என்னப்பா பூசாரி, பார்த்தும் பார்க்காத போற? அன்னைக்கு என்னமோ பஞ்சாயத்துல ஒரு சின்ன கசமுசா நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா? தர்மகர்த்தா பதவியை நீயே வேணும்னா எடுத்துக்கோ, அனுபவி. வீணா என்ன ஒம்பு கெடுக்குறீங்க? எனக்கு பதவி வேணா ஒண்ணு வேணாம். எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? அதுக்கு நீ சம்மதிக்கணும். உன்னை நான் சம்மந்தி ஆக்கிக்க போறேன். என்னது? என் பையனுக்கு உன் பொண்ண கட்டி வைக்க போறேன். எதை கேட்கறது எதை கேட்க கூடாதுன்னு ஒரு கணக்கே கிடையாத? ஏதாவது கெட்ட கரவ கண்டீங்களா? என் பொண்ண உங்க பையனுக்கா? இந்த ஜென்மத்தில நடக்காது. நடந்தே தீரணும். பொன்னம்பலம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அது எந்த பிள்ளை? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஐயா. நான் கட்டா பூசாரி மகளை தான் கட்டுவேன், இல்லன்னா தூக்கல தூங்குவேன். என் மகன் சொல்றான் ஐயா. தொங்கட்டையா, ஊரை புடிச்ச சரிய ஒளிஞ்சதுன்னு பொண்ண பெத்தவங்க அத்தனை பேரும் நிம்மதியா இருப்பாங்க. பெத்தவங்கிட்ட பேசுற பேச்சா இது? நான் மாத்திரம் பேக்கல. உன் பையன் மாதிரி அயோக்கியருக்கு பொண்ணை கொடுக்கறத விட அவரை எங்கேயாவது ஆத்தல கிணத்தால தள்ளி கொன்னுடலாம். என் பையனை விட யோகியம் வேற யாரியா இந்த ஊர்ல?
யோகியதையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பூசாரி, பணம் வர்ற சீதையை உதறி தள்ளாத. வர்ற ஸ்ரீதேவி தரதள ரூபத்துல வந்தா என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட மாட்டேன். ஆனா என் பையனை தவிர உன் பொண்ணு கழுத்துல எவன் தாலி கட்டான்னு பாப்பையா? அந்த சட்டம் பாக்யம் பாக்யம் நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்ததா மறந்து. ரவி, பல பேருக்கு பிரச்சனையா இருக்கிற நம்ம காதல நீங்க அடியோட மறந்துடுங்க. ஏன் கவலை அப்படி சொல்ற? என்ன பலியாக்குறதா நானே முடிவு பண்ணிட்டேன். பலியா? ஆமா, எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த அந்த அயோக்கியனுக்கு பலியாகிறத தவிர வேற வழியே இல்ல. யார் அந்த அயோக்கியன்? கனகசப மகன் கோபால். இதுக்கு மேல என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கோபால். எப்போ உங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க? கல்யாணமா? யாருக்கு? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கும் கமலாவுக்கும் கல்யாணங்கிறத மறந்துட்டியா? பரவாயில்ல, ஆனா ஒரு அட்வைஸ், கல்யாணத்தை இந்த ஊர்ல வச்சுக்க, ஹனிமூன வெளியூர்ல வச்சுக்க. ஏன்னா உன் பழைய காதலி நளினா கோச்சுப்பாப்பாரு. ஏண்டா, வெளியூர்ல வேலை கிடைக்காம எங்க ஊர்ல பொழைக்க வந்த நீ எனக்கு அட்வைஸ் பண்றிய? உன்னை கோபுரத்துல ஏத்தி விட்டது வர்ணம் பூசுறது தான்டா. அங்க இருந்து
இவன் அவன் கூட சுத்துறான்றத பாக்குறதுக்காக இல்ல. மேல ஏத்தி விட்ட எங்ககிட்டயும் வேலையை கட்டுறிய, திருப்பி மேல ஏத்தி விட்டு கீழே உருட்டி விட்டுருவன். ஜாக்கிரத, கோபுரத்துல இருந்து உருட்டி விடுறதுக்கு நான் ஒண்ணு பொம்மை இல்லடா, பொம்பளை பொறுக்கி நாய. பூசாரி மகளை தான் கட்டுவேன். என்னடா சொன்ன, பூசாரி மகளை தான் கட்டுவியா? நீ அவளை அந்த ஊர்ல உயர்த்தா பாக்கறடா. நானு சின்ன பயல விட்டா பேச வச்சிருக்கனே, பாக்கறடா உங்களை படமா ராஸ்கல்லடா. அவன் ஜெயிச்சவன், ஆழபலமும் இருக்குது, பணபலமும் இருக்குது, ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவான். நீ உடனடியா பூசாரி மகளை கடத்திட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சு தாலியை கட்டிடுச்சு. பெட்ரோல போட்டு பங்க்ல ஏதாவது நல்ல கோயில பார்த்தாங்க, பெட்ரோலையும் தாலியை வச்சு கட்டிடு. என்னப்பா பெட்ரோலா? எப்படியோ அவருக்கு நீ தாலியை கட்டிடுறா. கமலா, கமலா, தாலி கேட்கலாம். அசைய கூடாது, அப்படியே இருக்கணும். வீட்டை விட்டு கீழே இறங்குறேன். என்ன துணிச்சடா உனக்கு? என் பொண்ணை எம்மன் மாதிரியே கூட்டி போறேன். சுட்டு சாம்பல் ஆக்கிடுவேன். அப்புறம் பொண்ணு கூட்டி போறான். என்ன
Thank you.
நான் எங்க இருக்கிறேன்? வீட்டுல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இல்லடி, என் அர்ஜுன் சிவபெருமான் வந்தாடி. அந்த ருத்ர ஆண்டவத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமே. உலகத்துல நடக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த உலகத்தையே அழிச்சிட்டாருடி. நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு கடவுள் கடவுளே, அமராவுக்கு கல்யாணமே ஆகல என்ற கவலையில ஏங்கி போய் தூங்கி இருப்பீங்க. உங்க ஏக்கமெல்லாம் சிவபெருமான் ரூபத்துல வந்து தாண்டவம் ஆடி இருக்கும். ஏங்க, ஊர் இருக்கிற நிலவரம் தெரியாம சிவன் நேர்ல வந்து ஜனா நினைக்கிறியா? போய்யா, உன் பொண்ணு கமலா விரும்பின அந்த ரவிக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணி வை. பூசாரி, நான் சொல்றபடி செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தங்க சித்தம், தங்க சித்தம்.